ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். 2022 ஐபிஎல் போட்டிகள் எப்போ நடக்கும், மெகா ஏலம் எப்போ வரும், எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் ரொம்பவே அதிக அளவில் பேசப்பட்டு வருது. ஏலத்தில் எந்தெந்த அணி எந்தெந்த வீரர்களை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு வியூகங்கள்லாம் பல்வேறு தரப்புகளில் பேசப்பட்டு வரணும். இல்லை, புதிதாக வந்திருக்க அகமதாபாத் அணியும் லக்னோ அணியும் விளையாடுவாங்களா மாட்டாங்களா, ஆல்ரெடி இந்த அகமதாபாத் அணி மேலே ஒரு கேஸ் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணைக்குள்ள அமைக்க போகிறாங்க. அது இல்லாமல் ரஷித் கானையும் கே எல் ராகுலையும் பேன் பண்ண போகிறாங்க, ஒரு வருஷத்துக்கு விளையாட முடியாது அப்படிலாம் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஒரு வழியாக December 30 அகமதாபாத் அணியும் லக்னோ அணியும் ஏறக்கூடிய அனுபவம் மிகுந்த விஜய் தஹியாவை நியமிச்சிருக்காங்க. இவர் இந்திய அணிக்காக 2 டெஸ்ட் மற்றும் 19 ஒருநாள் போட்டிகளை விளையாடி இருக்காரு. உத்தரப்பிரதேச மாநில அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு துணை பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு. சரி, ஓகே, துணை பயிற்சியாளர் ஓகே, பயிற்சியாளர் யாரங்க நியமிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிம்பாவே அணியோட முன்னாள் கேப்டன் ஆண்டி பிளவர் கூட பேச்சுவார்த்தை நடந்து வருது. அணியோட ஆலோசகராக கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாரையும் முடிவு பண்ணியாச்சு. இந்த பிளேயர் 3 பேர் யாரங்க செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, லக்னோ அணிக்காக கே எல் ராகுல் கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 3 வீரர்களுக்கு 33 கோடி வரை செலவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வீரர்களில் 2 இந்திய வீரர்கள், 1 வெளிநாட்டு வீரர்கள். ரஷித் கானையும் வாங்க போகிறோம், கேஎல் ராகுலையும் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் ஊதியம் பத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கேஎல் ராகுலையும் இஷான் கிஷனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இஷான் கிஷனை தான் அந்த அணி கூறி வச்சிருக்காங்க, கேஎல் ராகுலை கேப்டனாக கூறி வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் ஏறக்குறைய உறுதியாக இருக்குது. கூடிய விரைவில், அதாவதுங்க, December 30 வந்து சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அன்னை சந்திப்போம். ஆக மொத்தம் இஷான் கிஷன் இந்த டீமில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அணியில கே எல் ராகுல் இருப்பாரா, இஷான் கிஷன் இருப்பாரா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.